वेलकम टू स्कूल ऑफ आईएएस अकाडमी नम्म पाकपो सेवन्थ स्टैंडर्ड फर्स्ट टर्म सोशल साइंस वीडियो पिछड़ी लाइक पड़ेंगे शेयर पड़ेंगे कमेंट पड़ेंगे मरकाम चैनल सब्सक्राइब पड़ेंगे अब पकड़ बेल आइकॉन क्लिक पड़ेंगे नम्म पाकपो हिस्ट्री थर्ड लेसन तेन इंडिया पुदिय अरसुगल पिर्काल चोलर्गलुं पांडियर्गलुं पेज नंबर 129 இந்த லெசனோட 1 மார்க்ஸ் பார்க்கலாம் பேஜ் நம்பர் 140 ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்வு செய்க ஃபர்ஸ்ட் 1 பிற்கால சோழ வம்சத்தை மீட்டல செய்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஆ விஜயாலயன் செகண்ட் கீழ்காணும் பாண்டிய அரசர்களுள் களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என அறியப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஆ கடுங்கோன் தேர்டு கீழ் காண்பனவற்றுள் சோழர்களின் நிர்வாகத்தில் மிகச்சிறிய அலகு எது ஆன்சர் ஆப்ஷன் இ ஊர் ஃபோர்த்து விஜயாலயன் வெளிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் யார் ஆன்சர் ஆப்ஷன் இ ஆதிராஜேந்திரன் ஃபிஃப்த்து சோழர்களின் கட்டடக்கலைக்கான எடுத்துக்காட்டை எங்கு காணலாம் ஆன்சர் ஆப்ஷன் இ தஞ்சாவூர் சிக்ஸ்த்து கீழ் காண்பனவற்றுள் எந்த இந்திய பகுதிக்கு மார்க்கோபோலா 13 நூற்றாண்டின் இறுதி பகுதியில் சென்றார் ஆன்சர் ஆப்ஷன் ஆ பாண்டிய நாடு ரோமன் லெட்டர் 2 கோடிட்ட இடங்களை நிரப்புக ஃபர்ஸ்ட் 1 டேஸ் தஞ்சாவூரிலுள்ள புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் கோவிலை நிர்மாணித்தார் ஆன்சர் முதலாம் ராஜராஜன் செகண்டு டேஸ் வேத கல்லூரி ஒன்றை 8000 நிறுவினார் ஆன்சர் முதலாம் ராஜேந்திரன் தேர்டு டேஸ் வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி ஆவார் ஆன்சர் ஜடில பராந்தக நெடுஞ்செழியன் ஃபோர்த்து பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் டேஸ் என அறியப்பட்டது ஆன்சர் எழுத்து மண்டலம் ரோமன் லெட்டர் 3 பொறுத்துக ஃபர்ஸ்ட் 1 மதுரை ஆன்சர் பாண்டியர்களின் தலைநகர் செகண்டு கங்கை கொண்ட சோழபுரம் ஆன்சர் சோழர்களின் தலைநகர் தேர்டு அஞ்சு வண்ணத்தார் ஆன்சர் கடல்சார் வணிகர் ஃபோர்த்து மணி கிராமத்தார் ஆன்சர் உள்நாட்டு வணிகர் நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 4 சரியா தவறா ஃபர்ஸ்ட் 1 டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசு மதுரையில் உருவானது ஆன்சர் சரி செகண்டு கூடல் நகர் காவலன் என்பது பாண்டிய அரசரின் பட்டமாகும் ஆன்சர் சரி தேர்டு சோழ அரசு வைகையின் கலிமுகப்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்தது ஆன்சர் தவறு ஃபோர்த்து முதலாம் குலோத்துங்கன் சாளுக்கிய சோழ அரச வம்சத்தை சேர்ந்தவர் ஆன்சர் சரி ஃபிஃப்த்து சோழ அரசரின் மூத்த மகன் யுவராஜன் என அழைக்கப்பட்டார் ஆன்சர் சரி நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் 5 கீழ்காணும் கூற்றுகளை ஆய்க பொருத்தமான விடையை டிக் இட்டு காட்டவும் ஃபர்ஸ்ட் 1 பிற்கால சோழர்கள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை ஆன்சர் ஆப்ஷன் இ தான் கரெக்டு 1, 2 மற்றும் 4 செகண்ட் 1 ராஜேந்திர சோழனை பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை செகண்ட் 1 ஆன்சர் ஆப்ஷன் இ தான் கரெக்டு இவை அனைத்தும் அதாவது இது எல்லாமே கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க தேர்டு கூற்று யுவராஜாக்கள் மாநிலங்களில் ஆளுநர்களாக பணியமர்த்தப்பட்டனர் காரணம் நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஆ காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமே ஃபோர்த்து கீழ்காணும் நிர்வாக பிரிவுகளை இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்தவும் நாடு மண்டலம் ஊர் கூற்றம் அப்படின்னு இருக்குது ஆன்சர் வந்து மண்டலம் நாடு கூற்றம் ஊர் இதுதான் சரியான ஆன்சர் ஃபிஃப்த்து கீழ்காணும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி எழுதவும் இங்கே வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம கரெக்டான வரிசையில் எழுதணும்
ஃபஸ்ட்டு ஒன் வந்து இது, இந்த மாறவர்மன் குலசேகரனுக்கு இரண்டு மகன்கள், ஒருவர் வீரபாண்டியன் மற்றொருவன் சுந்தரபாண்டியன். இது ஃபஸ்ட்டு. செகண்டு இங்கே இருக்கு பாருங்கள், மாறவர்மன் வீரபாண்டியனை கூட்டு அரசராக பணியமர்த்தினார். இது ரெண்டாவது. மூணாவது அது கீழே இருக்குது, உள்நாட்டு போர் தொடங்கியது. இது மூணாவது. ஃபோர்த்து இங்கே இருக்கு பாருங்கள், சுந்தரபாண்டியன் அலாவுதீன் கில்ஜியின் உதவியை நாடினார். இது நாலாவது. அஞ்சாவது அது கீழே, மாலிக்கபூர் மதுரையின் மீது படையெடுத்தார். இது அஞ்சாவது. ஆறாவது இங்கே இருக்கு பாருங்கள், மதுரையில் ஓர் இஸ்லாமிய அரசு உருவாக்கப்பட்டது. இது ஆறாவது. இது வந்து நான் இப்போ சொன்ன மாதிரியே லைன்னாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ஒன் கண்டுபிடிக்கவும். ஃபஸ்ட்டு பிரம்மதேயம், ஆன்சர் பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலம். செகண்டு தேவதானம், ஆன்சர் கோவில்களுக்கு வழங்கப்பட்ட நிலம். தேர்டு பள்ளிச்சந்தம், ஆன்சர் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம். ஃபோர்த்து வேளாண் வகை, ஆன்சர் வேளாண்மைகளுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.